நியூ இயர் கொண்டாடுறதுக்கு சென்னை மெரினா பீச்சில் வந்து அனுமதி இல்லை. அதனால் பீச்சே வெறிச்சோடின்னு இருக்குது, ரோடு எல்லாமே வெறிச்சோடின்னு இருக்குது, பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் எதுவுமே இல்லை. என்ன மேடம், காவல்துறை வந்து ஒரு இடத்துல நிற்கவும் அனுமதி வழங்கலை, மூவ் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ரெண்டாயிரத்தி 2024 வரவேற்பு வந்து பிரம்மாண்டமாக இருக்கும்னு பார்த்தேன் சென்னையில், ஒன்றும் இல்லை. இங்கே அதர் ஸ்டேட்லாம் வந்து அனுமதி அதிகமாக இருக்குது, பாண்டிச்சேரியிலாம் பீச்சில் வந்து அதிகமாக கொண்டாடுறாங்க, சென்னையில் அந்த கொண்டாட்டம் இல்லை. அரசாங்கத்துக்கிட்ட திறமை இல்லையா, திறனாற்றல் இல்லையா, இல்லை காவல்துறையிடம் திறனாற்றல் இல்லையா பாதுகாப்புக்கு, வாகனங்கள் வந்து பீச் ரோட்டில் அனுமதி இல்லை, அருகில் கூட அனுமதி இல்லை, 2 கிலோமீட்டர் தொலைவிலேயே நிப்பாட்டப்படுகிறது. ஸோ அதனால் மக்கள் வந்து இங்கே வரவே இல்லை இன்னும் பீச்சுக்கு. இந்த 2023 வந்து எல்லாருக்கும் அடிபட்டு தான். ஸோ 2024 நன்றபடியாக வரணுன்ட்டு வரவேற்பிற்கு மக்கள் எதிர்பார்ப்பு நிறைய இருந்தது, ஆனால் இந்த வரவேற்பிற்கு கூட அனுமதி இல்லாமல் இருக்குது. அரசாங்கம் வந்து இதை கவனிக்கணும். அடுத்த ஆண்டாவது மெரினா பீச்சில் வந்து பிரம்மாண்டமாக கொண்டாட அனுமதி கொடுக்கணும். இது அரசு பேருந்து மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஸ்டாஃபுங்க மட்டும்தான் போவாங்க மேக்ஸிமம். இதுவரை பிரம்மாண்டம் இல்லை, இதுவரை செலிப்ரேஷனும் எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் சென்னை பீச் மெரினா பீச் வந்திருக்கேன், பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. மெரினா பீச்சுக்கு லீவ் விட்டுருக்காங்க 2024 வரவேற்புக்கு. எப்படி இருக்குது கவர்மெண்ட் பாருங்கள். இந்த இடத்துக்கு நடந்து இந்த இடத்துக்கு வரணும்னா 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வண்டி பைக்கில் நிப்பாட்டிடுறாங்க. ஸோ அங்கேருந்து 2 கிலோமீட்டர் நடந்து வருவாங்களா யாராவது? எல்லாருமே நிறைய பேர் வந்து திரும்பி போயிட்டு தான் இருக்காங்க, வீட்டிலேருந்து எல்லாம் கிளம்பி வராங்க, 2 கிலோமீட்டருக்கு முன்னாடி தடுப்பு போடுறாங்க, திரும்பி வண்டி அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. எல்லா ரூட்டுமே பீச்சு வர ரூட்டு எல்லாமே சுற்றி வந்தாச்சு. இந்த பீச்சு வரணும், 2 கிலோமீட்டர் நடந்தால் வரணும், இது மீறி நடந்து எவ்வளோ பேர் வருவாங்க? அருகாம் பீச் அருகாமையில் இருக்க குடியிருப்பவங்க மட்டும்தான் இங்கே நடந்துட்டுருக்காங்க என்னை பொறுத்தவரை. அப்படி இல்லைன்னா 8 மணிக்கு முன்னாடியே வந்தவர்கள் மட்டும்தான். இது வந்து அரசு தான் கவனிக்கணும். திரும்பவும் அரசுக்கிட்ட தான் கோரிக்கை வைக்கிறோம், பாதுகாப்பு கொடுத்து பிரம்மாண்டமாக செலிப்ரேஷன் பண்ணோம். அடுத்த வருஷம் 2025 2024 வரவேற்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர்.